இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாடு நடைபெறும் நாள் அக்டோபர் 23-24-2020. வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இன்றே பதிவு செய்வீர். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். நீட் தேர்வில் சாதனை படைத்த கால்நடை மேய்க்கும் தொழிலாளியின் மகன். வாய்ப்பு கிடைத்தால் அரசு பள்ளி மாணவர்களும் சாதிப்பார்கள் என்பதை பறைசாற்றிய ஜீவித் குமாருக்கு குவியும் பாராட்டுக்கள். ஜீவித் குமார் இந்திய அளவில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். பெரியகுளம் அருகே அரசு பள்ளியில் படித்த ஜீவித் குமார் 720-664 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். தரவரிசை பட்டியலில் 1823 இடத்தையும் பிடித்துள்ளார். இந்த செய்தியை சுட்டிக்காட்டி நீட் எதிர்ப்பாளர்களை குறிவைத்து விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது ஒரு தரப்பு. உண்மையில் இந்த நீட் தேர்வு முடிவுகள் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சாதகமாக அமைந்திருக்கிறதா, பாதகமாக அமைந்திருக்கிறதா? நீட் எதிர்ப்பு அவசியமா, அரசியலா? சில முக்கியமான கேள்விகளை எழுப்பி விவரிக்கிறது உங்கள் தமிழ் நிறத்தின் இந்த காணொளி. நீட் தேர்வு முடிவுகள் சில உண்மைகளை உரக்கச் சொல்லியிருக்கிறது. பிளஸ் டூ முடித்த பிறகு 1 அல்லது 2 ஆண்டுகள் தனியார் பயிற்சி மையங்களில் படித்த மாணவர்களே அதிக மதிப்பெண்களை இந்த முறையும் எடுத்திருக்கிறார்கள். அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும்தான் குறைந்த கட்டணத்தில் அரசாங்க கோட்டா மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்பதை பலரும் கவனிக்க தவறுகின்றனர். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதிய 117,000 மாணவர்களில் 67,860 மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் தேர்ச்சி விகிதம் 58% என நீட் ஆதரவு பத்திரிகைகள் கொண்டாடித்திருக்கின்றன. இதில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவ இடங்களில் அரசாங்க கோட்டா எண்ணிக்கை என்பது வெறும் 5,000 மட்டுமே. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 67,860 மாணவர்களில் முதல் 5,000 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே அரசாங்க கோட்டாவில் மருத்துவ இடங்கள் கிடைக்கும். மீதம் இருக்கும் நீட் பாஸ் செய்த 62,500 பேரில் யாரிடம் அதிக பணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே தனியார் மருத்துவக் கல்லூரியில் பேமெண்ட் கோட்டாவில் இடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நீட் கோச்சிங் சென்டர்களின் வருமானம் இந்த ஆண்டும் 1,000 கோடிகளாக உயர்ந்திருப்பதை பலரும் பேச மறுக்கின்றனர். அரசு பள்ளியில் படித்து முதலிடத்தை பிடித்த ஜீவித் குமார் ஓராண்டு நீட் கோச்சிங் சென்டரில் படித்திருக்கிறார். பலரும் பண உதவி செய்ததன் காரணமாகவே ஓராண்டு நீட் கோச்சிங் சென்டரில் ஜீவித் குமாரால் படிக்க முடிந்தது என்பதை பலரும் கவனிக்க தவறுகின்றனர். ஒருவேளை நீட் தேர்வே இல்லாமல் இருந்திருந்தால் ஜீவித் குமாருக்கு கடந்த ஆண்டே மருத்துவ இடம் கிடைத்திருக்கும். காரணம், அவர் அனைத்து பாடங்களிலும் சென்டம் எடுத்திருந்தார். இந்தியாவில் நீட் தேர்வில் முதலிடத்தை பிடித்த ஒரிசாவை சேர்ந்த ஜோயிப் பிளஸ் டூ முடித்த பிறகு 2 ஆண்டுகள் ராஜஸ்தானில் இருக்கும் ஆலன் எனும் கோச்சிங் சென்டரில் படித்தவர். இந்த 2 ஆண்டுகள் தாயாருடன் தனியாக வீடு எடுத்து படித்ததாகவும் லட்சக்கணக்கில் பயிற்சி கட்டணம் கொடுத்ததாகவும் சொல்கிறார் ஜோயிப். இதை போலவே தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த ஸ்ரீஜன் என்ற மாணவரும் 1 ஆண்டு நாமக்கல்லில் இருக்கும் கிரீன் பார்க் எனும் தனியார் பயிற்சி மையத்தில் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் கவனிக்க தவறுகின்ற இந்த உண்மைகளை நீட் தேர்வு முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் அனிதாவும் தற்கொலை செய்து கொண்ட பல மாணவர்களும் மீண்டும் மீண்டும் நம் கண்முன்னே வந்து போகின்றனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழ் இதுவரை அறிந்தது 5 திணைகள். 19-20 நூற்றாண்டுகளில் உலகெல்லாம் பரவிய தமிழர்கள் அறிவும் உழைப்பும் தொழில் முனைப்பும் பகிர்ந்து தாங்களும் வளர்ந்து தமக்கு இடம் தந்த நாடுகளையும் வளர்த்து பன்முக பெருமிதங்களுடன் உருவாக்கியிருப்பது அயலகம் எனும் 6ஆம் திணை. 5 திணை தாயக நிலப்பரப்பு தமிழரையும் 6ஆம் திணையான உலகத் தமிழர்களையும் கூட்டு சிந்தனை, கூட்டு மூலதனம், கூட்டு தொழில் முனைதல் என 21ஆம் நூற்றாண்டு தமிழர் எழுச்சிக்கான புள்ளிகளில் இணைக்கும் நம்பிக்கை பேரமைப்பு த ரைஸ் என்ற எழுமின் அக்டோபர் 23-24 நாட்களில் அமெரிக்கா, கனடா நாடுகளில் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் அனைத்துலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு
ஒரு வரலாற்று திருப்புமுனை. வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும், தொழில் முனைதல் கனவுகளுக்கு வழித்தடம் வகுக்கவும், வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறியவும் விரும்புவோ இன்றே பதிவு செய்வீர். இது தமிழர் தலை நிமிர் காலம். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய விரும்புவோர் USA.TamilRoyce.org என்ற முகவரியை பயன்படுத்தலாம்.